கொஞ்சம் பின்னாடி சார், நல்ல முறையில் போயிட்டுருக்கா இல்லையா அதை பார்த்துக்காக தான் வந்திருக்கோம். இப்போது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இந்த சென்ஸ் லைக் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கொரோனா காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து தெளிவான புதுக்கோட்டையில் இந்த மெடிக்கல் காலேஜும் வந்துருச்சு, அது ஆப்போசிட்டாக இந்த மாதிரி சேட்டலைட் டவுன் வந்து மாடர்ன் டவுன்ஷிப்பை கொண்டு வந்துட்டு இதில் மக்கள் புதுக்கோட்டை மக்களுடைய வசதிக்காக இது வந்துருக்கோம். இது கொண்டு வந்துருக்கோம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு மூலமாக. ஸோ இது இந்த டவுன் வந்த பிறகு இப்போ வந்து ஹெச்ஐஜிஸு எம்ஐஜி எல்ஐஜி ப்ளாட்ஸு இல்லை மற்றும் பள்ளி ஸ்கூல்ஸ் அண்ட் பார்க்ஸு எல்லாம் கம்யூனிட்டி சென்டர்ஸ் இதே மாதிரி வசதிகள் கூட எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து முடிஞ்ச பிறகு அவங்க சொன்னது 6 மந்த்ஸ் கூட இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி அதிகாரிகள் தமிழ்நாடு வந்து எந்த ஸ்பெசிஃபிக் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு பிளேஸ் பை பிளேஸ். அப்போ பஸ் ஸ்டாண்ட் அந்த ஹவுசிங் போர்டில் ரெண்டு தரமுடைய இது இருக்குது. ஃபஸ்ட் வந்து மக்களுக்கு ஒரு சேல் பண்ணக்கூடிய பிளாட்ஸு அல்லது ஃப்ளாட்ஸு, அது வந்து சேல் பண்ண பிறகு சம் ஆஃப் தேம் ஆர் மேபி 30 இயர்ஸோ 40 இயர்ஸோல இருக்குது, அது வந்து அவங்களுடைய பொறுப்பு. ஓகேவா? ஸோ அதில் வந்து தமிழ்நாடுடைய இப்போ நேற்று ரீசெண்ட்லி நம்ம சிஎம் உடைய ரிவ்யூவில் ஆனரபிள் சிஎம் வந்து ரிவ்யூவில் என்ன சொல்லணும் செய்யலாம், நீங்கள் ஹவுசிங் போர்டில் விசாரித்து நீங்கள் ப்ரோக்ராம் போடணும் அப்படி சொல்லி சிஎம் மூலமாக நமக்கு சிஎம் சார் வந்து நமக்கு என்ன சொல்லாமல் வேண்டிக்கோள் சொன்னார். அது வந்து நம்ம ஸ்டடி பண்ணிருக்கோம் போர்டில். எவ்வளோ குடியிருப்பு வந்து இப்போது பட்ஜெட் வந்து ஏற்கனவே இப்போது இது ஆகலை, தட் மீன்ஸ் வி ஹவ் நாட் ஃபைனலைஸ் இட் இன் தி சென்ஸ். பட் ஏற்கனவே ஆஸ் ஆஃப் நவ் வி ஹாவ் 4500 கோடுடைய ப்ராஜெக்ட்ஸ், 108 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போது நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே சார்.